வணக்கம் முறைகளே இது இந்தியன் பாலிட்டி தமிழில் பகுதி இருபத்தொன்னு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துட்டு வரோம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பார்ட் டூ பார்த்துட்டு வரோம் இப்போ பார்ட் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான விஷயம் மேக்ஸும் விஷயம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் பட் இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கறத பார்த்திங்கன்னா பார்ட் டூவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் சரிங்களா ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அதை வச்சு தான் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ அதை நீ கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரி இப்போ நம்ம கிளாஸ்க்கு போவோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய புதிதாக பார்க்கக்கூடிய தோழர்கள் தோழிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் பார்க்குறீங்க பட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் இனிமேட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ இனி வரும் காலங்களில் குரு ஃபோர் கிளாஸஸும் போக போகுது அது லைவ் கிளாஸஸ் மாதிரி எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணாத வரைக்கும் என்னால் எதுவும் செய்ய முடியாது சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸை கொண்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய புக்ஸு உங்களுக்கு தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன் ஸோ நம்ம இப்போ க்ளாஸ்க்கு போகலாம் ஆக்சுவலாக வந்து இது சாரி தேர்ட் பாயிண்ட் இது டையாட்சி ஆக்சுவலாக வந்து அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதை ப்ரொஃபஷனலில் வந்து டேஆர்ச்சியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ கவர்னர் அவர் கீழே பார்த்தீங்கன்னா கவர்னர் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கவர்னர் பிளஸ் இந்தியன் மினிஸ்டர்ஸ் அதாவது நம்மளுடைய இந்தியன் ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லே அல்லது ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லர்ன்னு சொல்லுவோம் சட்டப்பேரவை சட்ட சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதாவது ப்ரொஃபஷனல் லெஜிஸ்ல அப்போ மாகாண சட்டப்பேரவை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லணும் தமிழில் ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா சென்ட்ரலில் இன்ட்ரடியூஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அது எப்படி முயற்சி பண்ணாங்கன்னா ப்ரவர்னல்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட் அதாவது சுதேச அரசுகள் பார்த்திங்கன்னா சேர்ந்ததுன்னா இவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சென்ட்ரலில் டயார்ச்சியை கொண்டு வரலாம் ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு படி நாற்பது பர்சன்டேஜ் டயார்ச்சி தான் இருக்குது ஆல் ஓவர் வேர்ல்டில் சிக்ஸ்டி பர்சன் யுனாட்சி இருக்குது யூனாச்சின்னா சட்டம் மேலேவே இல்லாமல் கீழவே மேலவே இல்லாம ஒரே இதற்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் தயாரியாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அது இது ஜஸ்ட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சரிங்களா சரி இந்த ஃபெடரல் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக அங்கே ரிசர்வ் சப்ஜெக்டாகவும் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டாகவும் பிரிக்கிறாங்க அங்கே சென்ட்ரலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பவர்ஸையும் பட் இது வந்து என்ன ஆகலைன்னா இதுக்கு வரல விதி நடைமுறைக்கு வரல ஏன்னா ஃபெடரேஷன் அப்படிங்கிற கான்செப்டே ஃபெயிலியர் இந்த ஃபெடரேஷன் வந்திருந்ததுன்னா இதெல்லாம் சென்ட்ரல் டயாட்சி ஸ்டேட் இந்த ப்ரொஃபஷனல் ஐட்டம் இது இந்த விஷயத்த எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அப்படிங்கிற கான்செப்டே ஃபெயிலியர் ஆனனால இது அவங்க செகண்ட் தாட்டாக தான் வச்சுருந்தாங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வந்து சென்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சூழல் இருந்தது பட் என்ன ஃபெடரேஷன் அப்படிங்கிற அப்படிங்கிறனால இந்த கேன்சல் கேன்சல் அடுத்தது பை கேமரலிஷம் பண்ணிட்டாங்கன்னு சிக்ஸ் அவுட் ஆஃப் லெவன் மொத்தம் பதினோரு ப்ரொவசன் இருந்துச்சு அதில் ஏழு ப்ரொவசனலில் என்ன செஞ்சாங்கன்னா பைக் ஆம்புலிசம் அதாவது அதான் சொன்ன அப்பர் ஹவுஸு லோயர் ஹவுஸு உங்களுக்கு நடைமுறையில் தான் இருந்தது அது எது எதுனா தஸ் லெஜிஸ்லே பெங்கால் பாம்பே மத்ராஸ் பீகார் அஸ்ஸாம் அண்ட் யுனைடெட் ப்ரொவிஷன்ஸ் பை பைக் அமலன் கன்சிஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸ் அண்ட் லெஜிஸ்லேசிவ் அசம்பிளி லோயர் ஹவுஸ் இருந்தது கேள்வி கேட்பாங்க ஆனால் அந்த க பைக் ஆம்புலன்ஸைய கேன்சல் பண்ணிட்டோம்ல அப்படின்னு நம்ம முன்னாடி படித்தோம் பட் ஆக்சுவலாக அந்த டயாட்சியை கேன்சல் பண்ணாங்க பைக் ஆம்புலன்ஸ கேன்சல் பண்ணலை இரட்டை ஆட்சி முறையை தான் என்ன செஞ்சாங்க கேன்சல் பண்ணாங்க பைக் ஆம்புலன்ஸ கேன் கேன்சல் பண்ணலை மொத்தம் வந்து பதினோரு ப்ர ப்ரொவர்ஷனல் ஸ்டேட்டில் ஏழு ஸ்டேட் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு மீதி இருக்க மீதி இருக்கிற நாலு ஸ்டேட் என்ன பண்ணாங்க ஆஸ் யூஷுவல் நம்ம சிங்கிள் ஆம்புலன்ஸமாக யூஸ் பண்ணாங்க பட் மீதிக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க பை ஆம்புலன்ஸத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க கேள்வி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கீழே கீழ்கண்டவற்றில் எது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பைக் ஆம்புலன்ஸத்தை ஃபாலோ பண்ணலைன்னு கேட்டு பெங்கால் மத்ராஸ் பீகார் அஸ்ஸாம் கொடுத்துட்டு சிந்து கொடுக்கலாம் இல்லை பீகார் பீகார்லேருந்து தானே ஒரிசா பிரித்தாங்க ஒரிசா வந்து பை பைக் கிடையாது ஒரிசா கொடுக்கலாம் ஏன் பர்மா கொடுக்கலாம் பர்மா வந்து தனி நாடா அங்கீகரிச்சிட்டாங்க தனி காலனி காலனி ஆதிக்க நாடா அங்கீகரிச்சனால அது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது பீப்புள்ஸ் ஆஃப் கம்யூனியல் ரெப்ரஸன்டேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ரஸ்ட் கிளாஸ் ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்கள அவங்களுக்கு உமன்ஸ்க்கு லேபருக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண செப்ரேட் எலக்ட்ரேட்ஸ் அதாவது தனி என்ன சொல்லிருக்காங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கையை விரிவுபடுத்தியது இது இது யாரோட கோரிக்கை முதல் வட்டமேசை மாநாட்டில் டாக்டர் அம்பேத்கர் எஜுகேஷன் செகண்ட் மாநாட்டில் என்ன சொல்லியிருக்கேன் எங்களுக்கு ஓட்டுரிமை என்னது செப்பரேட் எலக்ட் வேணும்னு சொன்னாரு இதனால தான் காந்திக்கும் இவருக்குமே யார் அம்பேத்கருக்குமே ப்ராப்ளம் வந்தது ஸோ தோடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து இதை அதாவது இது வரைக்கும் நடந்தது சைமன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு தான் வந்து இது பண்ணுறாங்க ஏன்னா லேபர் கட்சியும் உள்ள லேபர் லேபர் கட்சியும் நான் வந்து பாஸ்பேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது யார் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் உள்ளே வரல ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு ரெப்ரஸன்டேஷன் பிரின்சிபல் கம்யூனி கம்யூனியல் ரெப்ரஸன்டேஷன் பை ப்ரொவைடிங் செப்ரேட் எலக்ட்ரோட் இந்த விஷயத்த இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கையை கொள்கைன்னு சொல்ல முடியாது செப்ரேட் எலக்ட்ரோட்னா பிரதித்துவ தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஒரு மினிஸ்டர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் தனியாக இந்த விஷயம் எல்லாமே பண்ண லேபருக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக ஸோ நமக்கு லேடிஸ்க்கு சார்பாக யார் போய் கலந்துக்கிட்டாங்க சரோஜின் நாயுடு கலந்துக்கிட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்போ நடந்துக்கிட்டாங்க செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கேள்வி கேட்பாங்க ஏன்னா தொழிலாளர்கள் வந்து வந்து தான் தொழிலாளர்கள் லேபர் லேபர் கட்சியும் அதாவது லேபர் பார்ட்டியும் கலந்துக்கிச்சு அம்மூன்லேயும் ஜஸ்டிஸ் பார்ட்டி கலந்துக்கிச்சு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வகுப்பு வாரி பிரதிநிதி கொள்கையை மேலும் விரிவுபடுத்தியதில் இது ரொம்ப இது இதனால் என்ன நடந்துச்சு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் அதாவது மூணு பர்சன்ட்லேருந்து கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் வாக்குரிமை பெறுவர்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு சரிங்களா அடுத்தது முக்கியமான விஷயம் அபாலிஸ்டு கவுன்சில் ஆஃப் இண்டியா என்னது கவுன்சில் ஆஃப் இந்தியா தானே அவங்களுடைய எஸ் எஸ்ஓஎஸ்ஸு இவங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க இவங்கள அபாலிஷ் பண்ணியாச்சு அவங்களுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் வருது இந்த அப்புறம் வந்து எஸ்ஓஎஸ் இருக்காங்களே எஸ்ஓஎஸ்க்கு வந்து ப்ரொவைடட் டீம் அட்வைசரி பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு டீம் கிரியேட் பண்ணப்பட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டண்ட் ஃப்ரான்சிஸ் பிரான்சிஸ் அப்படின்னா ஓட்டுரிமை ஓட்டு போடக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டது ஏன்னா முன்ன வந்து மூவாயிரம் ரூபாய் டேக்ஸ் பேயர்ஸ் மட்டும்தான் வந்து ஓட்டு வந்து போட முடியுறது அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அதனால என்ன டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து பத்து பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு ஏன்னா டிப்ரஸ்ட் கிளாஸ்க்கு தனியாக ஓட்டுரிமை வழங்கியாச்சு உமன்ஸுக்குன்னு தனியாக கொடுத்தாச்சு ஒர்க்கர்ஸ் அதாவது ஒர்க் பண்ணுற மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போ நிறைய வந்துடுச்சு அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து லேபர் பார்ட்டி இவங்க இவங்க அந்த அந்த தொழிற்சங்கங்கள் இந்த பீரியட்ல தான் வந்து கம்யூனிஸ்ட் வந்து அங்கீகரிக்கப்படுது ஸோ இந்த கம்யூனிஸ்ட் அங்கீகரிக்கப்படும் பொழுது இந்த மாதிரி அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க யாரு லேபர் பார்ட்டியாக இருப்பாங்க ஸோ அந்த லேபர் பார்ட்டியெல்லாம் வந்ததெல்லாம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் பத்து பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் அது வரைக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ கிரியேட் ஆகுது நல்லா ஞாபகம் வச்சுங்க கேள்வி கேட்பாங்க இப்போதான் நம்ம கரன்சியோட ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது நம்ம இந்தியாவோட கரன்சியோட ஹிஸ்ட்ரி த கண்ட்ரோல் கரன்சி அண்ட் கிரெடிட் ஆஃப் த டோட்டல் கண்ட்ரியோட கரன்சியை ம வந்து

இப்போ தமிழ்நாடு நான் டிஎன்பிசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த டிஎன்பிசிக்கு பதிலாக அப்போ வந்து ப்ரொஃபஷனல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபெடரல் பப்ளிக் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ சாஃப்ட் செலக்ஷன் கமிஷனு சரிங்களா எம்ஹெச்ஆர்டி எக்ஸாமில் அனௌன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் யூபிஎஸ்சி இந்த மாதிரி எல்லாமே ஏன்னா ஆக்சுவலாக வந்து குடிமை பணிக்கு வந்து தனியாகவே ரெடி பண்ணியாச்சு சிபி சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிரியேட் பண்ணிடுறாங்க முன்னவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஸோ அது வந்து அப்படி அப்படி அது வந்து யூபிஎஸ்சி போய்டும் பட் ஸ்டாஃப் சர்வீசன் கமிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக எடுத்துக்கலாம் அது ப்ரொஃபஷனல் பப்ளிக்ஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சி சரிங்களா அடுத்து ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற இன்னும் ரெண்டு மூணு அந்த அரசு பணியாளர்கள் தேர்வு செய்வதற்காக தேர்வாணையங்கள் நிறுவப்படுது அடுத்தது ஃபெடரல் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கூட்டாட்சி நீதிமன்றம் ஒன்றே நிறுவது சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபெடரல் கோர்ட் அதாவது கூட்டாட்சி ஃபெடரல் கோர்ட் எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்தியாலனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கேட்பாங்க சரிங்களா கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இவ்வளோ தான் ஓகே நன்றி உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன் பட் முக்கியமான விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோவில் சொல்லியாச்சு இது எக்ஸ்ட்ராஸ் தான் ஆக்சுவலாக வந்து இதில் என்ன பார்த்துருக்கோம் சிம்பிள் தான் சொல்லணும்னா அரசு பணியாளர்கள் இன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லைங்களா இதுக்கு தனியாக அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவோம் சர்வீஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஃபெட்ரல் கோர்ட் கூட்டாட்சி நீதிமன்றம் போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வேற என்ன பத்து பர்சன்ட் ஓட்டு டிப்ரெஸ்டு கிளாஸ் லைஃப்பில் முத முதல்ல டிப்ரஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து ஓட்டும் ஓட்டுரிமையும் அது செப்பரேட் எலக்ட்ரோடும் கொடுத்தது செப்ரேட்னா தனி தனி பிரதிநிதித்துவ அந்த வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் பெற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சி புரியுதுங்களா இந்த இந்த ஆர்டிக்கல் கீழே தான் இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து என்ன இம்பீரியல் சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணும் நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திரம் வாங்கிட்டோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு சட்டமும் இயற்றலை பட் அப்போ வந்து ஃபாலோ பண்ண சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் என்ன சட்டம் போட்டாங்களோ அந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணோம் அதுக்கப்புறம் தான் அபிஜி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொண்டு வந்து கொடுக்குறாரு இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இதை தான் வந்து சட்டபூர்வமாக அங்கீகரிக்கிற வரைக்கும் இதை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தோம் ஸோ ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்